ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா புது புது மீன்கள் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை தான் உங்களை ஷேர் பண்ணான்னு என்ன தோணுச்சு ஆனால் சிவகாசி பத்திரகாளிம் அங்கே தான் வந்து போய் அங்கே வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற குட்டி சக்வேரியம் அங்கே தான் போய் இன்றைக்கி வந்து வாங்கினேன் போன வீடியோலேயே சொல்லியிருந்தாங்க சின்ன மீன் வாங்கியிருக்கீங்களா அப்புறம் கொஞ்சம் பெருசாக வந்து வாங்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இன்றைக்கி வந்து போகும்போது வந்து அங்கே வந்து நிறைய மீன்கள் வந்து வந்துருந்துச்சு கோல்டு ஃபீஸ் வந்து முக்கியமாக ஏகப்பட்ட கோல்டு ஃபீஸ் வந்துருந்துச்சு அது போக வந்து அப்படியே வந்து வரிசையாக எல்லாத்தையும் வந்து பார்த்தேன் எல்லா மீன்களும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படியே வரிசையாக பார்த்து ஒவ்வொரு மீனையும் வந்து சும்மா வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே இருந்தேன் அதுக்கடுத்து எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து சில்வர் சார்க்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் இந்த கொஞ்சம் பெரிய வெரைட்டியாக வந்துருந்துச்சு நம்ம டேங்க் வந்து கொஞ்சம் பெரிய டேங்க்கில் வந்து போட்டு வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுனால அதை வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் ஸோ அதை தான் வந்து அந்த பிடிக்க சொன்னேன் அந்த பிடிச்சாங்க பிடிச்சனையும் அதை வந்து வாங்கி எடுத்துகிட்டு வந்தாச்சு அந்த ரெண்டு மீன் மட்டும் தான் வாங்கியிருக்கேன் அதுக்கடுத்து ஒரு ரெண்டு மூணு மீன் வந்து சொல்லி வச்சிருக்கேன் அது வந்து வேற மீன்கள் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளோரான் வாங்கணும்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க அதையும் கண்டிப்பாக வந்து வாங்குகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கிட்டே டேங்க் செட்டப் வந்து ஒன்று பண்ணிட்டேன் அது சிங்கிளாக தானே வளர்க்கணும் அதுக்கேற்ற மாதிரி வந்து டேங்க் செட்டப்னால் பண்ணதுக்கடுத்து வாங்கலாம் இன்றைக்கி வாங்கின மீனாக கேட்டட்டா இது தாங்க மீன் சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சில்வர் ஸ்டார்க்கில் வெரைட்டி வந்து இது இது இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ரெண்டு மா வாங்கிருக்கும் அது வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப்பில் வந்து போட்டிருக்கேன் அதுவும் நல்லா தான் இருக்குது க்ரோத் ஆகி அப்படியே இருக்குது இது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு இது வந்து எவ்வளோ ரூபானா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நான் வந்து வாங்கினேன் பாருங்கள் உடம்பு ஃபுல்லாக சில்வரில் மினு மினுமினுக்கும் சூப்பராக இருக்கும் என்ன இன்னும் கொஞ்சம் லைட்டிங் செட்டஅப்லாம் போட்டு பார்க்கும்போது நல்லா சில்வர் கலர் நல்லாயிருக்கும் பயங்கர ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும் சரு சருன்னு போய்கிட்டே வந்திருக்கும் ஸோ அதனால தான் இதை வந்து சில்வர் சாருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரி ஓகே இதுக்கு வந்து இன்றைக்கி செட்டப் தான் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் செட்டப் வந்து எப்படி பண்ண போகிறோம்னா இதை வந்து கீழே வந்து கோல்டு ஃபிஷ் கூட வந்து போடலான்னு எனக்கு தோணுது கோல்டு ஃபிஷ் வந்து மோட்ரு செட்டப் சரியில்லாதனால இறந்துருச்சு ஒரு மூணு கொய்காருப் வந்து இறந்துருச்சு ரீசெண்டாக அது ரொம்ப கஷ்டமாயிருச்சு ஸோ அதுக்கடுத்து அதில் கோல்டு ஃபிஷ் போடவா வேறு எதுவும் வெரைட்டி வந்து போடவான்னு யோசிக்கிட்டே இருந்தேன் சரி இந்த தடவை சில்வர் சார்க்கு வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில்வர் சார்க்கு வந்து வாங்கியாச்சு அது போக வந்து சாருக்குமே ஒயிட் சார்க் இந்த மாதிரி எதுவும் வாங்கி அதில் போட்டோம்னா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சில்வர் சார்க்கை ஃபஸ்ட்டு வந்து எடுத்து ஒரு செட்டப்பில் போட்டு கொஞ்சம் கண்டிஷன் மாதிரி வந்து பண்ணிக்கலாம் பண்ணதுக்கு அடுத்து வந்து நம்ம வந்து அந்த டேங்க் செட்டப்பில் வந்து விட்டுக்கலாம் சரி ஓகே இதை வந்து அந்த செட்டப்பில் ஊற்றுனதுக்கு அடுத்து காட்டுறேன் உங்கள்கிட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மீனுக்கு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கண்டிஷன் வந்து பண்ண போகிறோம் அப்படி கொஞ்சம் நேரம் கண்டிஷன் பண்ணி விட்டிங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அக்வேரியம் சாப்பிட்லேருந்து வாங்கிட்டு வந்துருக்கோம்ல இது வந்து அந்த தண்ணியிலே வந்து விட்டுட்டு கொஞ்சம் ப்ளூ மெடிசன் வந்து உள்ளாக்க வந்து விட்டுருக்கேன் எதுக்காக அப்படின்னா தோளில் வந்து கொஞ்சம் நோய் தொற்று இருந்துச்சு அப்படின்னா அது வந்து க்யூர் ஆகிக்கிறோம் ஸோ அதனால் கொஞ்சம் அதிகமாக வந்து இந்த ப்ளூ மெடிசன் வந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் வந்து போடலாம் அப்படி இல்லை அப்படின்னா பொட்டாசியம் பெருமாங்கனேட் இருக்கு பார்த்திங்களா அதுலேயும் வந்து நீங்கள் போட்டுட்டு ஒரு ரெண்டு செகண்ட் வந்து உள்ளக்க மீன்களை வந்து வளைய வச்சு உள்ளக்க வந்து வச்சுட்டு எடுத்து வந்து இதில் வந்து ஃபிஷ் டேங்கில் வந்து ஆட் பண்ணலாம் சப்போஸ் வந்து இந்த ரெண்டு இதில் இப்போ என்கிட்ட இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து உப்பை வந்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் அதிகமாக வந்து உப்பு எடுத்துக்கலாம் உப்பு எடுத்து வந்து தண்ணியில் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா கரைஞ்சதுக்கு அடுத்து மீன்களை வந்து அது ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து அதில் வந்து விட்டுட்டு அப்படியே வந்து நீங்கள் வந்து ஃபிஷ் டேங்கில் வந்து விட்டுக்கலாம் அப்படி விட்டிங்க அப்படின்னா மீன் வந்து கொஞ்சம் நோய் இருந்து பாதுகாக்கப்படும் அது போக அதில் உள்ள நோய்கள் இருந்தாலும் அது சரியாயிரும் மித்த மீன்களுக்கும் வந்து பரவாமல் இருக்கும் ஸோ இந்த இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் செட்டப் இருக்கட்டும் அதுக்கடுத்து நம்ம கீழே டேங்க் செட்டப்பில் வந்து விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சில்வர் சார்க்கு வந்து டேங்க் செட்டப்பில் வந்து விட்டாச்சு கோல்டு ஃபிஷ் கொய்காரப்பு உள்ளதில் வந்து விட்டாச்சு இதுதான் நம்ம சில்வர் சார்க்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கு அடுத்து அந்த வாலில் வந்து அப்படியே வந்து அவுட்லைன் மாதிரி வந்து நம்மளுக்கு பிளாக் கலர் வந்து வந்துடும் அது வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ரெண்டு சில்வர் சார்க்கும் ஒன்று ஒன்றா பார்த்துக்கிறது பாருங்கள் இதுதான் நம்ம இது நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க கவுராஃபிஸ் வந்து அதை அட்டாக் பண்ணுமான்னு தெரியல சரி பார்த்துக்கலாம் இதில் கௌராஃபீஸ்ஸும் ஒரு ரெண்டு இது கிடக்கு அது போக கோல்டு ஃபிஷ்ஷு இது கோல்டு ஃபிஷ் நல்லா வந்திருக்கும் இது வந்து ஆத்து மீன் தாங்க ஆற்று மீனில் அந்த கெண்டை அது ஸோ இது வந்து ஒன்று பிடிச்சிட்டு வந்தது சும்மா இருந்தனால சரினு சொல்லிட்டு இதை வந்து விட்டது இதுவும் பார்த்தீங்கன்னா தெரியும் கொய்க்கார்த் மாதிரியே இருக்கும் ஆனால் கலர் உடம்புல சுத்தமாக இருக்காது ஸோ அதை வந்து போட்டது அது போக வந்து இதில் வந்து இப்போ சில்வர்ஸாக இருக்கு இருக்குது அந்த சில்வர் சாருக்கு இது வந்து ரெட் கொல்திசா கௌராமி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் சின்னது இவ்வளோ தான் வளரும்னு சொன்னாங்க அது போக வந்து இன்னொரு கவுர் ஆஃபீஸ் இருக்கும் இது நார்மல் கவுர் ஆஃபீஸு சில்வர் சாருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தான் இருக்குது அதை ஆட்ட இனிமேல் அதை ஆட்டம் கிடக்கும் மொத்தம் ரெண்டு சில்வர் சாருக்கு இப்போ தான் அந்த உடம்புல வந்து அந்த இது வந்து தெரிய ஆரம்பிக்குது இன்னும் செட் ஆகணும் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் தண்ணிக்கு சரி ஓகே இது வந்து அந்த செட்டப் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்குன்னு எனக்கு தோணுது இதில் அந்த ஃபில்ட்ரு தான் நான் வந்து போட்டிருப்பேன் ஸோ அந்த ஃபில்டருக்கு ஏற்ற மாதிரி வந்து அது கரெக்டாக தான் இருக்கும் ரொம்ப பவராக இல்லை பவர் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப இருந்துச்சு இப்போ வந்து கொஞ்சம் பவர் வந்து கம்மியாயிடுச்சி ஸோ அதுக்கடுத்து அதனால் எல்லா ஃபீஸும் வந்து அது அது ஆர்ட்டே கிடக்கு கோல்டு ஃபீஸ் வந்து நிறையா வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதில் இப்போ ரொம்ப இதாயிருச்சு ஏன்னால் சின்னதாக வாங்கி போட்டது தான் பெருசாக வந்து வளர்ந்துருக்கு வால்னா கொஞ்சம் நல்லா வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த செட்டப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது பாதாம் லீஃப்னால் போட்டு தான் தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஸாக வந்து இருக்கும் ஸோ அதனால தான் அது மத்தபடி தண்ணி வந்து கிளியராக இருக்குது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் மீன்களை வந்து நம்ம டேங்க் செட்டப்பில் வந்து ஆட் பண்ணியாச்சு அது வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து அதில் இருக்கட்டும்னு எனக்கு தோணுது நம்ம சில்வர் சார்க் வந்து இதுக்கு முன்னாடி வந்து வாங்கிட்டு வந்தது ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப்பில் இருக்குது அது நல்லா தான் இருக்குது ரெண்டுமே வந்து சூப்பராக வந்து இருக்குது இந்த தடவை வந்து இதில் வந்து போடலான்னு எனக்கு தோணுச்சு ஸோ அதனால் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் அதில் வந்து மீன்கள் வந்து அந்த டேங்க்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கா ஸோ அதனால் இந்த இது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு இருக்குமே அப்படின்னு சொல்லி தான் அந்த டேங்க் செட்டப்பில் வந்து போட்டிருக்கேன் சரி ஓகே அது வந்து கொஞ்ச நாள் வந்து அதில் வந்து இருக்கட்டும் அதுக்கடுத்து அதுக்கு செட் ஆகல ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா இன்னொருக்கு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேயே ஆட் பண்ணிடுவேன் ஏன்னா அது ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லனா கொஞ்சம் அதுக்கு இன்னும் பெரிய செட்டப்பாக இருக்கும் ஸோ அதனால தான் அதுபோக வந்து சில்வர் சாருக்கு இதுக்கு மேலே வளர்ந்த மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா இதுதான் எனக்கு பெருசாக இருக்கிற மாதிரி தெரியுது சில்வர் சார்க்கு இதுக்கு மேலே வந்து வளராதோன்னு எனக்கு தோணுது நான் கூட சில்வர் சாருக்கும் சார்க்கு மாதிரியே பெருசாக வந்து வளர்ந்துடும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் ஆனால் அளவு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம் Thank you.